சோ அத பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் எல்லாருக்கும் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து கூடிய ஃபேக்டரி ஓனர்ஸ்களை வந்து விரோதிகளா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸ் எல்லாம் சேர்க்கும் நிறைய பிரச்சனை பண்றாங்க. ஏன்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுத்த காலகட்டத்துலதான் வந்து குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் இந்த மாதிரி வந்து பயிற்சியும் பண்றது பார்த்தீங்க எந்த வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஃபேக்டரி ஓனர்ஸ் அரசாங்கம் எல்லாத்தையும் வந்து பங்குதாரர்களா கொண்டு வரோம் விஷயத்துல அதை கொண்டு வந்தோம். கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அதிகமா சைல்ட் லேபருக்கு வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு வந்து சிசிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து பண்ணோம். இப்ப நாங்க கிட்டத்தட்ட வந்து சிவகாசி பகுதியில வேலை செய்யக்கூடிய ஒரு 60 கிராமங்கள்ல கண்டிப்பா வந்து ஒரு குழந்தை தொழிலாளர்கள் இல்லை. பட் வித்யாசாகர் சொன்னது மாதிரி வந்து சைல்ட் லேபர் விஷயங்கள் வந்து போயிடுச்சுன்னா ஃபேக்டரியில வந்து வந்து சைல்ட் லேபர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க, அரசாங்கத்துடைய ஸ்கூல்ல சொல்றாங்க, எல்லாருமே வந்து குழந்தைங்க சொல்றாங்க கொண்டு போறாங்க. பட் இந்த ஹோம் பிளேஸும் வந்து வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் லேபர் இஷ்யூ நிறைய. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ எங்களுடைய சொந்த பணியாளர் கருத்து கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட் லேபர் இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் மட்டும் வந்து பெரிய தீர்ப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து சைல்ட் லேபர் ஆக்ட் கொண்டு வந்து 30 வருஷம் 30 வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி வந்து விஷயம் வந்து குறைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து ஒரு தேசியம். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் எங்கள் சில டைம்ல நாங்கள் கனடாவுக்கு போகும்போதெல்லாம் வந்து சில எங்கள் ஆஃபீஸுடைய வேலை வந்து சில கொடுப்பாங்க ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து வந்து பார்த்தீங்கன்னா சீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா அது இருந்தால் இங்கே சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுகளில் இந்தியா ஒரு பக்கம் பெரிய வளர்ச்சாயங்கள் இருக்கு 10% கோட்டை இருக்கு ஆகி பண்ணது. ஸோ அந்த எல்லாருடைய லெவல்லையும் வந்து ஒரு மனமாற்றம் குழந்தைகளாக இருக்கலாம், அதே மாதிரி முற்றோர்களாக இருக்கலாம், சமூகம், அரசாங்கம். அதே மாதிரி ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செயலர்களுக்கு ஒரு அவமானம், குழந்தைகள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவமானம், எல்லாருடைய வந்து ஒத்துழைப்பு தான் இருக்கும்.